நான் தான் அறைகூவல் விடுத்தேன். ஆனால் வன்முறை நடக்கலை, அமைதியான வழியில் தான் போராட்டம் நடந்தது அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதற்கு பதிலாக நான் இந்த போராட்டத்துக்கு அறைகூவல் விடவில்லை, கலந்து கொண்டவர்கள் தூத்துக்குடிக்காரர்கள்ன்ற முறையில் அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்வது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இழைக்கும் துரோகம் இல்லையா? மதுரை கோர்ட் வந்து ஒரு தீர்ப்புல வந்து அவர் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தது, அதனால போகல. நீங்க ஏன் போகலன்னு நான் கேட்டேன், நீங்க ஏன் போகலன்னு நான் கேட்கலையே. நான் தான் பக்கம் உள்பட போட்டிருக்கிறேன். சரி அண்ணா இப்படி சொல்லல அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு எடுத்து காட்ட வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு ஏன் வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் மேலே போகணும், உங்களை இப்படி நம்பி இருந்தோமே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை அவர் சொன்னாருன்னு நான் எழுத்துப்பூர்வமாக எடுத்து காமிச்ச பிறகும் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா நான் என்ன பதில் சொல்கிறது இதுக்கு? இது வந்து நாம் தமிழரை மட்டும் விசாரிக்கல, மக்கள் அதிகாரத்தை விசாரித்தாங்க, மக்கள் உரிமை மையத்தை விசாரித்தாங்க, எல்லா கட்சியும் விசாரிச்சிருக்கிறாங்க, நாம் தமிழரையும் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் யாரும் வந்து இல்லை இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை, அதை காட்டுங்க. அருணாதேசன் குழு அறிக்கையில் அண்ணன் சாமர்த்தியமாக சொல்லியிருக்காருன்னீங்கன்னா அந்த சாமர்த்தியம் நாங்களும் காட்டியிருக்கலாம் இல்லையா? சன் நியூஸில் கேட்டாங்க, காட்டினேன், அப்புறம் ட்வீட்லேயும் ஆதாரத்தை போட்டேன். இன்னைக்கு நேற்று ஆதாரத்தை கேட்டிருந்தவங்களாம் நீ சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் டீசெண்டாக சொல்லியிருக்கிறேன் பயந்து பின்வாங்கிட்டாங்கன்னு. வியன்னரசு என்ன சொல்லியிருக்காரு? பயம்லாம் இல்லை அண்ணன் பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் துரோகம் பண்ணிட்டாருன்னு அப்போயே சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் 21ஆம் தேதி கேஸ் வருது, ஸ்டெர்லைட் கேஸ், அது தெரியுமா தம்பிகளுக்கு? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுவும் தெரியாது, ஒரு மைக்கு 10 பேர் முன்னால் நீட்டினா சவுடாலாக பேசுறது, அப்புறம் நான் தான் செஞ்சேன்றது, இதெல்லாம் வந்து யாராவது விவரம் புரியாத தம்பிகள்கிட்ட வச்சுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு வைகுந்தராஜன்ட்ட தான் முதல்ல போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு, அதை நீங்கள் போராட்டம்ன்றீங்களா? வைகுந்தராஜனை எதிர்த்து அங்கே யாரும் ஒன்றும் பேச முடியாது. அந்த தூத்துக்குடியில் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த மணற்கொள்ளையின் தாது மணற்கொள்ளையின் வைகுந்தராஜனுக்கு எதிராக. அண்ணன் என்ன பண்ணாரு அப்போ தான் இவர் போய் ஆசி வாங்குறதுக்கு போறாரு, அதுக்கு என்ன பொருள்? தமிழனுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. இதைத்தான் இந்துக்களுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு பிஜேபி சொல்றான், அது மாதிரி தான் இது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம், நான் மத நெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேச இருக்கிறோம், முதல்ல அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கலைஞருடைய பேனா சிலையை உடைப்பேன், அதை வச்சா நான் உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருந்தாரு. பென்சிலை கூட அண்ணன் உடைக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பெரிய அளவில் அது வந்து ஒரு வைரல் ஆயிருச்சு. தம்பிகள் முழுக்க சோசியல் மீடியாவில் வந்து இதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க, ஆதாரத்தை காட்டு அப்படின்னு சொல்றாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. எதுக்காக இந்த எதிர்வினை? தம்பிகள் ரொம்ப கோபப்படுறாங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன்னா சீமான் பேனா உடைப்பேன்னு சொன்னாரு, அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாரு, அதிகமாக கவலைப்படாதீங்க, இதை போய் ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்க வேணாம் விடுங்க அப்படின்றதுக்கு ஏன் அதை சொன்னால் நம்பணும் இல்லையா? அதுக்கு சான்று ஸ்டெர்லைட் வாரத்தில் அண்ணன் சொல்லியிருக்காரு பாருங்க, அதனால அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க விட்டுருங்க அப்படின்றது தான் போட்டேன். ஆனால் அது பெருசுப்படுத்திட்டாங்க. இப்போ சீமான் அதுக்கு இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், அதில் பார்த்தேன், அது வந்து அவர் நான் வந்து பூனை நினச்சிக்காதீங்க, நான் வந்து புலி, அடித்தா தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். தெரியல யாரையோ சொல்கிறார் அவர், அடித்தா தாங்க மாட்டீங்க, நான் வந்து புலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அஞ்சுவதும் அடிபணிவதும் என் பரம்பரைக்கே கிடையாது, என் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை அப்படின்லாம் சொல்கிறாரு. எதுக்காக தான் சொல்கிறாரா இல்லை எதுக்காக சொல்கிறாரு? பேனா சிலையை வந்து உடைக்க மாட்டார், பென்சிலை கூட உடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு எதிர்வினை போல தான் அது இருந்தது. அது மாதிரி இருக்குதா? ஆமாம், அவர் புலியா பூனையா, அவர் அஞ்சுவதும் அடிபணிவதும் பரம்பரையில் இல்லை, பரம்பரையை பற்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அருணா ஜெகதீசன் குழுவில் அண்ணன் என்ன சொன்னார்? இல்லை அப்படி சொல்லலை அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் கூட இருந்தவர் வந்து தங்கராஜன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அந்த ட்வீட்டுக்கு கீழேயே வந்து போட்டுக்கிறார், நான் கூட இருந்தேன், அண்ணன் வந்து நான் தான் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தேன்னு சொன்னார், நான் கூட இருந்தேன் பார்த்தேன் சாட்சின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனைனா அவர் கூட இருந்திருக்காரு, நான் கூட இல்லை, நான் கூட இல்லை. ஆமாம், நான் கூட இருந்தேன் பார்த்தேன்லாம் நான் சொல்லலை, கமிஷன் இருக்குல்ல விசாரணை. ஆமாம், அருணா ஜெகதீசன் கமிஷன். நீங்கள் ஒரு சாட்சியம் அளிச்சிங்கன்னாக்கா அதை டைப் அடிப்பாங்க, டைப் அடிச்சுட்டு ஐயா படித்து பாருங்க சரியா இருக்குதா, கீழே ஒரு கையெழுத்து போடுங்கம்பாங்க. அதனால் அண்ணன் கையெழுத்து போட்டிருப்பார், இந்த வக்கீல் கூட இருந்தாருன்னா அவரும் இருந்திருப்பார். அப்போ அண்ணன் கையெழுத்து போடலையா இல்லை அவருக்கு தெரியாமல் நீதிபதி எதனா பண்ணிட்டாங்களா அதை வேணால் சொல்லட்டும், அல்லது அந்த வழக்கறிஞர் சொல்வது உண்மையாக இருந்தால் அருணாஜகதீசன் குழு அறிக்கையில் அந்த மாதிரி நான் தான் போராட தூண்டினேன் அப்படின்னு சொன்னாருன்னு தானே சொல்கிறாரு. ஆமாம்,
அப்படிப்பட்ட வரிகளை அவர் எடுத்து காட்டட்டோம். இப்போ நான் நேற்று ட்வீட் போட்டேன், அது ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நான் தான் பக்கம் உள்பட போட்டிருக்கிறேன். சரி அண்ணா இப்படி சொல்லலை, அப்படி தான் சொன்னார் அப்படின்னு எடுத்து காட்ட வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு ஏன் வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க? இல்லை இப்போ அவர் அப்படி சொல்ல மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ தம்பிகள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து துணிச்சலாளர், அவர் எல்லா வகையிலையும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வீரமாக பேசுகிறாரு, இப்போ கூட நேரிலே போய் வந்து கருத்து சொல்லிட்டு வந்துருக்கிறாரு, அப்படிப்பட்டவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரா அப்படிங்கிறத கேட்குறாங்க. தம்பிகள் அவரை பற்றி வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அப்படி நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தான் கோவப்படுறாங்க. ஆனால் அவங்க என் மேலே கோவப்படக்கூடாது, அண்ணன் மேலே கோவப்படணும். உங்களை இப்படி நம்பி இருந்தோமே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை அவர் சொன்னாருன்னு நான் எழுத்துப்பூர்வமாக எடுத்து காமிச்ச பிறகும் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னா நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு? அப்போ அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். இப்போ கோபம் வருது அப்படின்னா அவர் நரம்பு புடைக்க மேடையில் பேசுகிறாரு. இப்போ நீட்டுனாக்க நான் மெடிக்கல் காலேஜை பூட்டிடுவேன்றாரு. ஆமாம், எவனா எதிர்த்து பேசுனா பச்சை மட்டையை வச்சு வீழ்த்திடுவேன்றாரு. அப்போ உடனே எல்லாத்தையும் கைதட்டுறாங்க. இப்போவே கூட சொல்லியிருக்கிறார், சுபவிக்கு பதில் சொல்லும்போது நான் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, செருப்பு எடுத்து காட்டுறாரு. ஆமாம், சரி இதெல்லாம் பார்க்கும்போது சரி அண்ணன்ட்ட பக்கத்தில் கூட யாரும் போக முடியாது அப்படின்னு தம்பிகள் நினைப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. மண்டியிடாத மானம், வீழ்த்த விடாத வீரம், அது கரெக்டுங்க. அதை அவர் பண்ணியிருந்தா நான் எதுக்கு இதை போட போகிறேன்? அந்த நீதிபதிகிட்ட ஆமாம் நாங்கள் தான் போராட்டத்துக்கு வந்து அனுப்பினோம், இப்போது மக்கள் உரிமை பாதுகாப்பு மையமோ மக்கள் அதிகாரமோ புரட்சிகர இளைஞர் முன்னணி இவங்கெல்லாம் துப்பாக்கி சூடில் இறந்தவங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அங்கே வந்து அடிபட்டுருக்குறாங்க. அவங்களே சொல்கிறேன், அவங்களே சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நானே சொல்கிறேன், ஆமான்னு தான் சொல்கிறேன். அவங்கள பற்றி இப்போ பேசலையே. அப்படி வந்து உங்களுடைய தொண்டர்கள்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, தலைவராகிய நீங்கள் ஒரு மாவீரர் நினைச்சா அவங்க போய் அடி வாங்குறாங்க, நீங்க எப்படி பண்ணலாமான்றதுதான் கேள்வி. ஒரு டெக்னிக்கா கூட வந்து அதை வந்து அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருக்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடந்திருக்குது, அதுல போய் நான் தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது சட்ட பிரச்சனைகள் வரலாம், வழக்குகள் வரலாம். ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை பார்க்க முடியாது. அவர் புலி வந்து பதுங்கி தானே பாயும். நீங்க அதை புத்திசாலித்தனம்ன்றீங்க, நான் வந்து பயந்து மண்டிட்டாருன்னு சொல்றேன். ஆனா காரணம் இதுதான். எது காரணம்? அந்த கமிஷன் அறிக்கையில் அதை நல்லா பார்த்துங்க, 239வது பேரா, அது வந்து வால்யூம் 2ல, வெதர் த லீடர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் அ ஃபியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் டு பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டேமேஜ் காஸ்ட் டு த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ். தனியார் சொத்துகள் பொது சொத்துகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இழப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கட்சிகள் மற்றும் இயக்கங்களை சார்ந்த தலைவர்களை பொறுப்பாக்க வேண்டுமா என்பது குறித்து விசாரிக்கிறாங்க. இது வந்து நாம் தமிழரை மட்டும் விசாரிக்கலை, மக்கள் அதிகாரத்தை விசாரித்தாங்க, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தை விசாரித்தாங்க, எல்லா கட்சியும் விசாரிச்சிருக்கிறாங்க, நாம் தமிழரையும் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் யாரும் வந்து இல்லை இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை, அதை காட்டுங்க. அருணாதேசன் குழு அறிக்கையில் அண்ணன் சாமர்த்தியமாக சொல்லியிருக்காருன்னீங்கன்னா அந்த சாமர்த்தியம் நாங்களும் காட்டியிருக்கலாம் இல்லையா? இப்போ 101 பேர் மேலே சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டிருக்குது, எல்லோரும் வீடியோவில் பிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சி 101 பேரை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க குற்றவாளிகள்னு. இப்போ அண்ணன் சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டாரு நீங்கள் சொல்கிற மாதிரி, அந்த 101 பேர் எப்படி தப்பிக்கிறது? இப்போ அண்ணன் என்ன சொல்லலாம், நான் தான் அறைகூவல் விடுத்தேன், ஆனால் வன்முறை நடக்கலை, அமைதியான வழியில் தான் போராட்டம் நடந்தது அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதற்கு பதிலாக நான் இந்த போராட்டத்துக்கு அறைகூவல் விடவில்லை, கலந்து கொண்டவர்கள் தூத்துக்குடிக்காரர்கள்ன்ற முறையில் அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் கலந்து கொண்டார்கள் என்று சொல்வது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு இழைக்கும் துரோகம் இல்லையா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அதுலேயே வந்து அவருடைய நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்ற மதுரை கோர்ட் வந்து ஒரு தீர்ப்புல வந்து அவர் அங்கே போக கூடாதுன்னு சொல்லியிருந்தது, அதனால போகல. நீங்க ஏன் போகலன்னு நான் கேட்டேன், நீங்க ஏன் போகலன்னு நான் கேட்கலையே. இப்போ மேடைக்கு மேடை இந்த போராட்டம் நாங்கள் நடத்தினதுன்னு சொல்றீங்க, அப்புறம் திறந்தாக மூடுவோம் அப்படின்னு அண்ணன் அறிவிச்சிருக்காரு, திறக்க விடமாட்டோம்னு சொல்றேன், விடமாட்டோம்லாம் அறிவிச்சான்னு சொல்றீங்க. அங்கே போயிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு தான் நான் கேட்குறேன். அங்கே போயிட்டு நான் அறைகூவல் விடவில்லைன்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏன் தம்பிகள் இதை யோசிக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு அது புரியல. இல்லை இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குல்ல, ஒன்று நீதிபதி ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க அறிக்கையில் ஒன்று வந்துருக்குது, வக்கீல் கூட இருந்த வக்கீல் ஒன்று சொல்றாரு, நான் கூட இருந்தேன் சாட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாரு, இதில் எதை நம்புறது? இப்படி வாக்குமூலம் பதிவு பண்ணும்போது தான் சொல்றேன், நான் டைப் அடிச்சு கீழே கையெழுத்து வாங்கியிருப்பாங்க,
வக்கீல் இருந்தால் இன்னும் சிறப்பு, அவருக்கும் நல்லா படித்து பார்த்துருப்பார். அண்ணன் சரியாக படிக்கலைன்னா கூட அவர் படித்து பார்த்துருப்பார். இது இல்லாமல் வேறு ஒன்றெல்லாம் யாரும் எழுத முடியாது. இல்லை அவங்க அப்படி வந்து சொல்லட்டும், நாங்கள் கரெக்டாக சொன்னோம், நீதிபதி தப்பாக எழுதிட்டாங்கன்னு சொல்லட்டும், அப்படி இல்லைன்னு சொல்லட்டும் இல்லையா. அதனால் அது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது வந்து சும்மாங்க, இது ஒரு முட்டு கொடுக்கறது, மாற்றி பேசுறது. என்ன கேட்டால் அந்த ட்வீட்டு போட்ட உடனே சில முக்கிய பிரமுகர்கள்லாம் ஆதாரத்தை காட்டுன்னாங்க. ஆமாம், நேற்றே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், சன் நியூஸில் கேட்டாங்க, காட்டினேன். அப்புறம் ட்வீட்லேயும் ஆதாரத்தை போட்டேன். இன்னைக்கு நேற்று ஆதாரத்தை கேட்டிருந்தவங்கலாம் நீ சைலண்ட் ஆகிட்டாங்க. முக்கியஸ்தர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியஸ்தர்களே வந்து இப்போ அமைதியாக தான் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாருங்கள், அண்ணன் பேசுகிற அளவுக்கு அந்த விஷயத்துக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுகிறாரா அப்படின்றத பார்க்கணும். நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம், நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம், நாங்கள் தான் போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சத்தமாக பேசுகிறாங்க. இல்லை அது உண்மை தானே, இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டார், நீங்களே அதை ஒத்துக்கிட்டு. ஆமாம், கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், அப்போ அவருக்கு கிளைம் பண்ண உரிமை இருக்குது தானே என் கட்சிக்காரங்க அப்படின்னு. தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள், அவங்க உள்ளூர்காரங்கன்ற பேரில் பல பேர் வந்திருக்கிறாங்க. தூத்துக்குடிக்காரங்க கலந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி தான் எங்கள் ஆளுங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு 100,000 பேர் கூடி வந்திருக்கிறாங்க. அதில் வந்து நாம் தமிழர் இருக்கான், திமுக இருக்கான், அண்ணா திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஒரு கட்சின்னு இல்லை, அது ஒரு மக்கள் போராட்டம். கட்சி சார்பற்றவர்கள் தான் மெஜாரிட்டி. இப்போ எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருல அவர், ஒரு பக்கம் அங்கே போய் உள்ளே போய் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, வெளியே வந்து நான் தான் நடத்தினேன்னு சொல்கிறீங்க, எது உண்மை? இப்போ நீங்கள் வந்து நான் தான் நடத்தினேன்னு சொல்லலைன்னு வச்சுருங்க, அதே அருணாச்சலேஸ்வரன் அறிக்கையில் அடுத்த பேரா கீதா ஜீவனை விசாரிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ மந்திரி அவங்க பல பேர் போராடினாங்க, எங்காலங்களும் போராடி இருப்பாங்க, போயிருப்பாங்க, இது கட்சி போராட்டம் கிடையாது, அதனால் நாங்கள் ஒன்றும் அதுக்கு அறிவுகள் விடலை. இப்போ திமுக தலைவர்கள் எப்போவாது ஸ்டெர்லைட் போராட்டத்தை நாங்கள் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை. இது நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அவர் சொல்கிறார், எல்லா இடங்களும் சொல்கிறார். ஆமாம், சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் இப்படி பின்வாங்குறீங்க? ஏன் பின்வாங்குறாங்கன்ற கேள்விக்கு ரெண்டு விடை தான் இருக்குது. ஒரு விடை நான் டீசெண்டாக சொல்லியிருக்கிறேன், பயந்து பின்வாங்கிட்டாங்கன்னு. வியன்னரசு என்ன சொல்லியிருக்காரு, பயம்லாம் இல்லை, அண்ணன் பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இப்போ அண்ணன் கூட தானே இருக்கிறாரு. அந்த நேரம் அவர் சிறையில் இருந்தார், என்ன பெயில் எடுக்க ஆள் இல்லைன்னாரு. நம்முடைய வழக்கறிஞர்கள் தான் அவரை பெயில் எடுத்து விட்டது. நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் எடுக்கலையா? வரல, அவரே சொல்லியிருக்காரு. இப்போ இல்லை, பல சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. பெயில் எடுக்கலன்னு மட்டும் பேட்டி கொடுத்தா பரவாயில்ல, ஒருபடி மேலே போய் அண்ணன் பொட்டி வாங்கிட்டாரு, அதனால தான் துரோகம் பண்ணிட்டாருன்னு அப்போயே சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பயந்து பின்வாங்கினீங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்கிட்ட அதெல்லாம் ஆதாரம் கிடையாது, பொட்டி வாங்கினதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை, நான் சொல்ல போகிறது இல்லை. இதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ பொட்டி வாங்கினதா சொன்ன வியன்அரசுவை நீங்கள் திரும்ப சேர்த்துக்கிட்டீங்க, என்ன காரணம் எனக்கு என்ன தெரியும். எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அது, அவர் நான் அந்த அவரை கேட்டு மன்னிப்பு கேட்டார் அவர் எதுவும் வெளியே, இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஒன்று சொன்னதா எனக்கு தெரியல. இல்லை இப்போ அந்த கட்சியில் இருக்காரா வெளியே இருக்காரா அவருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொது வெளியில் பல சேனல்களில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, இது சரிதானா? அதனால் இது ஒரு வீண் விவாதம். இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை நான் சொல்கிறேன், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், அந்த போராட்டத்தில் இருக்கிறோம், இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் முன்னால் சவுடாலாக பேசுகிறது, இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம்னு சேர்த்து ஒரு 200-300 பேரை வச்சுக்கிட்டு அங்கே சத்தமாக பேசுகிறது, இதுக்கு பேர் ஒரு போராட்டத்தில் இருப்பது அல்ல. 2018 மே அப்போ நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு அந்த நாளில் நடைபெற்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள் மட்டும் நடந்தது அல்ல ஸ்டெர்லைட் போராட்டம். அதுக்கு முன்னால் குமரெட்டியாபுரத்தில் சுற்று வட்டார கிராமங்களில் அந்த போராட்டம் நடந்திருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு எதிரான போராட்டம், அதையெல்லாம் முன்னின்று கூட இருந்து மக்களோடு இருந்து நடத்தியவர்கள் வழக்கறிஞர் ஹரிராகவன், வாஞ்சிநாதன், இவங்களெலாம் தான் கூட இருந்து செயல்படுத்தினாங்க. அப்படி தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் தான் இது, எது இந்த துப்பாக்கி சூடு. சரி, துப்பாக்கி சூடோடு அது முடிஞ்சிருச்சா? துப்பாக்கி சூடு நடக்குது, அந்த ஊரில் இருந்த மக்களை நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கைது பண்ணுறாங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது யாருக்கும் தெரியாமல் தடுக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி தானே? ஆமாம், அப்படி தான் சொல்கிறேன். உங்கள் வக்கீல்லாம் என்ன பண்ணாங்க அங்கே? யாரு நாங்க? அவங்க தான் வழக்கு தொடுப்போம், தடை வாங்குவோம் சொல்றாரு இல்லையா? ஒரு ஆளோட பெயில் எடுத்து விடல, அங்க என்னன்னு கேக்குறதுக்கு வரல, ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்டு கேஸ் போட்டு நிறுத்தி வச்சோம். அங்க கைது செய்ய அப்பாவிகள் கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கு போராடி ஒரு பெரிய வழக்கறிஞர் டீம் வேலை செஞ்சு அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. பல பேரை என்ன செயலை கொண்டு தூக்கி உள்ள வச்சாங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் 50 வழக்கு 60 வழக்கு 90 வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஹரிராகவன் மேலெல்லாம். இப்போ அவர்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து போலீஸுக்கு எதிராக வாதாடினோம், கலெக்டரை வந்து மதுரை ஹைகோர்ட்டுக்கு கொண்டாந்தோம், அவங்க சொன்ன பொய்களை அம்பலப்படுத்தி இருக்கிறோம், இன்டர்நெட் பேனு இந்த மாதிரி தடைகளை எல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அது முடிஞ்ச கையோட
இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் சித்தப்பா எடப்பாடியுடைய போலீஸ் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே இது போடுது. அப்போ தான் இந்த மக்கள் உரிமை பாத மையம் சிபிஎம் பல கட்சிகள் மனு போட்டதன் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை உத்தரவிடப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொன்று என்ன நடக்குது, அகர்வால் வந்து மேலே கொண்டு போய் கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் அகர்வால்னு ஒரு நீதிபதியை போட்டு அவனுக்கு வந்து இங்கேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முந்தையில் கையெழுத்து வாங்கி கொண்டு கொடுத்துருக்குறான். அகர்வால்கிட்ட வக்கீல் வச்சு வாதாடி இருக்கிறான். அவன் திறக்கலான்னு சொன்ன பிறகு டெல்லியில் போய் அதற்கு எதிராக வாதாடி இருக்கிறான். அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறான். அவன் போயிருக்கிறான், நாங்களும் போயிருக்கிறோம். இது ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தெரியுமா? எந்த உதவியுமே செய்யலையா? இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். எதுவும் தெரியாதவர்களுக்கு இதை பற்றி இப்போ தான் சொல்கிறேன். ஒரு நாளாச்சு நான் போட்டு இந்த அருணாச்சலதீசன் குழு அறிக்கையே அவர்கள் கையில் கிடையாது. அருணாச்சலதீசன் குழு அறிக்கையினுடைய முக்கியத்துவம் என்ன அது அவர்களுக்கு தெரியுமா? இப்போ கேட்டிருக்கிறாங்க, ஸ்டாலின் அரசு சார்ஜ்ஷீட் போடவே இல்லை, இவங்க போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்கலை. ஏன் நடவடிக்கை எடுக்கலை அது தெரியுமா உங்களுக்கு? சிபிஐ போலீஸார் எல்லாம் குற்றமற்றவர்கள், ரெவென்யூ அதிகாரிகள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு போட்டு 101 பேர் மக்கள் மேலே போட்டு சார்ஜ்ஷீட்டு ஃபைல் பண்ணிட்டான். இனி சிபிஐ விசாரணையை ரத்து செய்து வேறொரு விசாரணைக்கு உத்தரவிட்டால் மட்டும்தான் இவர்களை குற்றம் சாட்ட முடியும். அதுக்கு பொருள் திமுக அரசு மேலே தப்பு இல்லைன்றதல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போலீஸு எல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் மூர்க்கத்தனமாக இருக்கிறாங்க. அப்போ அரசு வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளை விரோதித்து கொண்டு உடனே எதுவும் செஞ்சிடாது. அப்போ நீதிமன்றத்துக்கு போகணும், அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் 21 கேஸ் வருது, ஸ்டெர்லைட் கேஸு, அது தெரியுமா தம்பிகளுக்கு? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை பற்றி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 21 சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் ஆலையை திறப்பதற்கு அவன் கேஸ் போட்டுருக்கிறான். முந்தா நாள் பேப்பரில் இருக்குது, ஆலையை விற்பதற்கு பல முயற்சி செஞ்சுட்டு இல்லை நடத்தியே தீர்வதுன்ற முயற்சியில் அகர்வால் இருக்கிறான். அது தெரியுமா உங்களுக்கு? எதுவும் தெரியாது. ஒரு மைக்கு 10 முன்னால் நின்றுனா சவுடாலாக பேசுறது, அப்புறம் நான் தான் செஞ்சேன்றது, இதெல்லாம் வந்து யாராவது விவரம் புரியாத தம்பிகள்கிட்ட வச்சுக்கணும். ஆனால் சுற்றுச்சூழல் தொடர்பாக வந்து ஒரு கட்சி வந்து தொடர்ந்து வேலை செய்யறது நாம் தமிழர் கட்சி தானே? அவங்க தான் வந்து விவி மினரல்ஸுக்கு எதிராக, கூடங்குளத்துக்கு எதிராக, என்ன கற்பனை எந்த உலகத்தில் இருக்கீங்க? இல்லை, ஒரு மணல் கொள்ளை வளக்கொள்ளைக்கு எதிராகலாம் வந்து போராட்டம் நடத்துகிற அண்ணன் கல்யாணம் பண்ணாரு. அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வைகுந்தராஜன் தான் முதல்ல போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதை நீங்கள் போராட்டம்ன்றீங்களா? இல்லை, குரல் கொடுத்துருக்கிறாரு இல்லையா? என்ன குரல் கொடுத்தாரு? வளக்கொள்ளை கூடாது, அது மாதிரி மலைகளை உடைக்கக்கூடாது, மணல் அள்ளக்கூடாது. ஏங்க, மணல் யார் கொள்ளையடிக்கிறான்னு அவன் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இங்கே வந்து மணல் கொள்ளைக்கூடாது அப்படின்னாக்க அதில் பாராட்டம் என்ன இருக்குது? மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லையாது. தாது மணல் கொள்ளைன்றது 2013 நடக்குது. அப்போ அங்கே இருக்கிற கலெக்டர் அதற்கு எதிராக போராட்டம் நடக்குது. அதை பற்றி உண்மை அறியும் கூட அனுப்பி வீடியோ எவிடன்ஸ் எடுத்து அதை வெளியில் கொண்டு வந்தது மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர்கள். அதை தொடர்ந்து அந்த கலெக்டர் வந்து சீல் வைக்கிறார். அப்போ ஜெயலலிதா ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயா டிவியின் பங்குதாரர் வைகுந்தராஜன், மறந்துடக்கூடாது. அதனால் அந்த கலெக்டரை தூக்கிடுறாங்க. கலெக்டர் தூக்கின பிறகு இந்த போராட்டம் தொடருது. வேறு வழி இல்லாமல் இப்போ கமிஷனராக இருக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடி இருக்கார் இல்லையா, அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன் ஒரு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கையை ஜெயலலிதா அரசு வாங்கி வைத்து கொண்டு வெளியே விடலை. அதை கோர்ட்டுக்கு போய் அப்புறம் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த தாதுமணல் கொள்ளை. தாதுமணல் கொள்ளைன்னா என்ன? கிலோமீட்டர் கணக்கில் கடற்கரையிலேருந்து அந்த மணல் எடுக்கப்படுது. அதில் வந்து தோரியம் இருக்குது, மோனோசைட் இருக்குது. அப்படி அதை எடுப்பதன் காரணமாக ரேடியேஷன் பரவி பலருக்கு அங்கே புற்றுநோய் வந்துருக்குது. இப்போது அண்ணன் பேனாவை வச்சாக்க பவளப்பாறை போயிடும், அங்கே பவளப்பாறை இல்லை ஒரு வெங்காயம் இல்லைன்னு மீனவர்கள் சொல்கிறாங்க, அது போடணும். இதுக்கு இவ்வளோ குரல் கொடுக்குறாரு. அங்கே கன்னியாகுமரியில் கிலோமீட்டர் கணக்கில் அவர் எடுக்கிறார். வைகுந்தராஜனை எதிர்த்து அங்கே யாரும் ஒன்றும் பேச முடியாது. அந்த தூத்துக்குடியில் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த மணற்கொள்ளையின் தாது மணற்கொள்ளையின் வைகுந்தராஜனுக்கு எதிராகன்னு. அண்ணன் என்ன பண்ணார் அப்போது? அப்போ தான் இவர் போய் ஆசி வாங்கிறதுக்கு போகிறார். அதுக்கு என்ன பொருள்? பிஆர் பழனிசாமி கிரானைட்டு, அதுவும் அதே காலகட்டம் தான். சகாயம் கமிஷன் போட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா சகாயம் கமிஷனுடைய மதிப்பீடு, கிரானைட்டு உயர்தர கிரானைட்டு மதுரையிலேருந்து எடுத்தது. அப்போ அண்ணன் என்ன சொன்னார்? அது நீங்கள் தானே பர்மிஷன் கொடுத்தீங்க, பர்மிஷன் கொடுத்துட்டு இப்போ போய் இப்படி தடை பண்ணிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒன்று கேட்டார். இதை விட சூப்பராக இன்னொரு கேள்வி கேட்டார். எல்லாம் அவர் கையில் வாங்கி தின்னுட்டு இப்போ போய் எதிர்த்து பேசுனா எப்படின்னாரு. யார் வாங்கி தின்னாங்க? நாங்களா? அது வாங்கி தின்னவங்கள்ட்ட போய் கேளு. இவருக்கே அவ்வளோ கோபம் வருது. ஒரு தமிழர் முன்னேறுவது, ஒரு தமிழ் முதலாளி முன்னேறுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால வைத்திருச்சல இது நல்ல பாயிண்ட்டுங்க. அது அண்ணன் கருத்து அதுதான். இப்போ வைகுந்தராஜன் வந்து ஒரு தமிழ் முதலாளி, அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்த மீனவர்கள் தான் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினது.
மீன் வளங்கள் அழியுது புற்றுநோய் பரவுதுன்னு. அவங்களாம் தமிழர்களா இல்லை வந்தேரிகளா? படுக வந்தேரிகளா? இங்கே வாங்க, இங்கே கிரானைட்டுக்கு. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கிரானைட் கொள்ளையின் காரணமாக விவசாயம் ஏகப்பட்ட கெனால் கால்வாய்கள் அதை பூரா மறித்து கிரானைட் வெட்டி எடுக்கிறேன்னு சொல்லி விவசாயமே அழிஞ்சிருக்குது. சரியா, விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்குது. அது இல்லாமல் எண்ணற்ற நபர்களை 3 வயது குழந்தை உட்பட நரபலி கொடுத்துருக்குறாரு. அதை பற்றியெல்லாம் கேஸே பதிவாகிருக்குது, வாக்குமூலம் பதிவாகிருக்குது. இப்போ இவங்கள்லாம் தமிழர்கள் இல்லை, இவங்க யாரும் தமிழர்கள் இல்லை. அண்ணா பிஆர் பழனிசாமி தான் தமிழர். இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறேன், இந்த அன்பு செழி அண்ணன் இருந்தார் தெரியுமா, அவர் திரைப்படத்துறையில் வட்டிக்கு கொடுக்குறவர் அண்ணன். அவர் நம்ம நடிகர் சசிகுமார் நினைக்கிறேன், நம்மளுடைய சகோதரர் வந்து இந்த கடன் தொல்லையினால் இவர் தொல்லையினால தான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். அப்போ அண்ணன் என்ன சொன்னார், இப்படியே மிரட்டினாங்க பணம் கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ வட இந்திய மார்வாடிகள் இவங்க தான் வந்து அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ தமிழர் ஒருத்தர் வந்திருக்கிறதுனால பல பேர் படம் எடுக்கிறதுக்கு முடியுது இல்லையா? இல்லை இல்லை, இது மட்டும் சொல்லலை. அவர் அன்பு செழியன் கொடுத்தா கந்து வெட்டின்றீங்க, முத்து விடுனாக்கா ஃபைனான்ஸுன்றீங்க, அது எப்படின்னார். இப்போ ஃபைனான்ஸு கந்து வெட்டின்னு பேர் வச்சுக்கிறது தான் பிரச்சனையா? சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் வட்டி வாங்கினா அது கந்து வட்டி, சட்ட ரீதியாக அது தடை செய்யப்பட்டு. இதெல்லாம் நான் சொல்லலை, அன்னைக்கு சீமானுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் வந்துருக்குது. இவர் அமீர், இயக்குனர் அமீர் இருக்காரு, அமீர் அப்போவே இவர் கூட இருந்தவர் தான், அவர் அப்போ கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ அங்கே யாரோட நிற்கிறார் அவர், தற்கொலை நடக்குது இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியுது, இவர் வந்து கந்து வட்டிக்கு கொடுக்குறவங்க கூட தான் நிற்கிறாரு. அப்போ நாம் தமிழர்னா யாரெல்லாம் தமிழர்? இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டவரும் தமிழர், அன்பு செய்தும் தமிழர், பைகுந்தராஜனும் தமிழர், அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மீனவர்களும் தமிழர், பிஆர்பியும் தமிழர், விவசாயங்கள்லாம் அழிஞ்ச விவசாயிகளும் தமிழர், அப்புறம் சசிகலாவின் கணவர் நடராஜனும் தமிழர். அவர் யார், அவருக்கு என்ன தொழில், எப்படி சம்பாதிச்சார் அவர், எந்த காசில் நீங்கள் முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டினீங்க, ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள், அதெல்லாம் உழைத்து வாழும் மக்கள் சிங்கன பேரினவாதத்தால் வந்து கொலை செய்யப்பட்டவர்கள், அவங்களுக்கு நினைவு சின்ன யாருக்கு யார்கிட்ட காசு வாங்கி கட்டுறீங்க, தமிழனை கொள்ளையடித்த காசு இல்லையா, அதுக்கு அவருக்கு புகழ் பாடுறாரு இவர். அப்போது அண்ணா வந்து தமிழர்னா யாரை தமிழர்னு பார்க்குறாருன்றதான் ரொம்ப முக்கியம். அதில் இப்போ இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நாம் தமிழர்னா யார் தமிழர்? இப்போ நீங்கள் மீனவர்கள் விவகாரம் சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கடற்கரை என்ன மீனவர்கள் மட்டும் சொந்தமானதா, அது எல்லாருக்கும் சொந்தமானது தானே, இப்போ வைகுண்டராஜனுக்கு அதில் உரிமை இருக்குது அப்படிங்கிறது தானே? அது கரெக்டுங்க. இப்போ மீனவர்கள் மணல் எடுத்தா வைக்கிறாங்க, வைகுந்தராஜன் மீன் பிடிச்சா யாராவது வேணான்னு சொன்னோமா, இல்லை கடற்கரையில் ஓடி விளையாடுன்னா வேணான்னு சொல்லணுமா? இப்போ வைகுந்தராஜனை தவிர வேறு யார் வெளிநாட்டுக்கு தோரியம் இருக்கிற மணலை ஏற்றுமதி செஞ்சாங்க? பல ஆயிரக்கணக்கான ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் எந்த நாட்டுக்கு போயிருக்குன்னே தெரியாது, அது அது மாதிரி அனுப்பியிருக்கிறாரு. கடற்கரை எல்லாருக்கும் சொந்தம்தான். இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவன், கன்னியாகுமரியில் போய் வேடிக்கை பார்க்க போகிறவன் எல்லாமே இப்போ நம்ம பிடிக்கிறோம், அதை யாரும் கேட்கலையே. இப்போ இதில் என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், தமிழ் மக்களை சுரண்டக்கூடிய தமிழர்கள், லஞ்ச ஊழல் பேர் வழிகள், சமூக விரோத சக்திகள், இப்படிப்பட்ட தமிழர்களை நியாயப்படுத்துவதற்கு விசித்திரமான வாதங்களை எல்லாம் அண்ணன் கண்டுபிடிக்கிறாருன்றது தான் இதில் சிறப்பு. அதனால் கைதட்டக்கூடிய தம்பிகள் அண்ணன் எந்த தமிழருக்கு ஆதரிக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு வைகுண்டராஜன் உதவி செய்கிறார், இப்போ ஒரு வீட்டுக்கு கூட அவர் தான் வாடகை கொடுத்துட்டுருக்கிறான்னு சொல்கிறாங்க, தெரியல, அதன் காரணமாக கூட ஒரு ஒரு நன்றி உணர்ச்சியோடு நடந்துக்கலாம் இல்லையா? அது சரி, அவருக்கு நன்றி உணர்ச்சியோடு நடந்துக்கிட்டோம், அதனால் அந்த வைகுந்தராஜனுக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் நன்றி உணர்ச்சியோடு நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு தானே இவர் கட்சி நடத்துகிறாரு. அவர் காசு கொடுத்து அவருக்கு நன்றி உணர்ச்சியாக இவர் இருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அவர் பெருந்தமிழர், அவர் தமிழரை கொள்ளையடிக்கிறவனெல்லாம் பெருந்தமிழர்னாக்கா அப்போ சாதா தமிழர் யார் அப்படின்னு தெரியலையே. இப்போ சுற்றுச்சூழல் விவகாரத்துக்கு அப்புறம் எப்படி வரும், இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப சொல்லாதீங்க, அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து குரல் கொடுக்குறோம், வேற எவன் போராடுறான் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம தமிழனுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இதைத்தான் இந்துக்களுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு பிஜேபி சொல்கிறான், அது மாதிரி தான் இது. இந்துக்களுக்கு பிஜேபி என்ன செஞ்சு, ஆமாம் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்போ அதானியிலேருந்து பட்ஜெட்லேருந்து இந்துக்களை மொட்டை அடிக்கிற வேலையை பூரா அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னும் அதிகாரத்துக்கு வரல, இவர் இவர் வந்து தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த சக்திகளுக்கு பூரா ஆதரவாக குரல் கொடுப்பது, முட்டு கொடுக்குறத செஞ்சுக்கிட்டு தமிழர்களுக்காக நான் மட்டும்தான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ சத்தமாக ஒருத்தர் பேசுனா அதுதான் கரெக்டான கொள்கை, அதுதான் உண்மைன்றது கிடையாதுங்க. இப்போ அவர் அளவுக்கு தொண்டை நமக்கு வலு கிடையாது, பல பேருக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் தொண்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று அண்ணன் சீமானுக்கு இருக்குது,
அப்புறம் பிஜேபிக்காரங்களுக்கு நீங்கள் டிபேட்டில் பார்த்துருப்பீங்க, சத்தம் போட்டு கருத்து இருக்காது, சத்தம் போட்டு அமைக்கிடுவாங்க. அப்போ சத்தமாக இருக்கிறது தான் சரியான கொள்கைன்னா இதுதான் சரியான கொள்கை. பேனாசிலை வைப்பது என்பது ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு. இதுதான் மையமாக சீமான் மட்டுமில்லை பலரும் சொல்லக்கூடிய காரணமே வந்து சுற்றுச்சூழல் தான் பேசுகிறாங்க. அப்போது அப்படின்னும் போது அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இப்போ சீமானை விட்டுருவோம், இதர எல்லாரையும் விட்டுருவோம், ஆனாலும் அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ கடலில் போய் வந்து மலையை உடைச்சி தான் அந்த கல்லை கொண்டு போய் கொட்டுறாங்க, ஜல்லி கொட்டுறது அப்படி தான் கொட்ட போகிறாங்க. அப்போ இயற்கை வளத்தை இங்கே நிலத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்துது, நீரிலும் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னும் போது அதை பரிசீலிங்கன்னு சொல்கிறது என்ன தவறு இல்லைங்க. அதில் கருத்து சொல்கிறது பற்றி எனக்கு ஒன்றும் ஒரு மாற்று கருத்து சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இப்படி ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அந்த கருத்து கேட்கும் கூட்டத்தில் இவர் நடந்து கொண்ட முறை வந்து ரொம்ப நாகரிகமற்ற முறை, ரொம்ப தவறானது. கருத்து சொல்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து அங்கே ஒரு கலகம் பண்ணுறது தான் முயற்சி பண்ணியிருக்கார். இது முதல் நாளே ஆட்களை வர சொல்லி அப்படி பண்ணியிருக்கார். இன்னொரு பக்கம் இப்போ இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பிஜேபிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மீனவர் சங்கம்னு வந்து அவங்க சுற்றுச்சூழல் பிரச்சனையெல்லாம் பேசலை. வள்ளுவர் சிலையோட உயரமாக இருக்குது பேனா சிலை, நீ வள்ளுவரோட பெரிய ஆளா, இதுதான் பிஜேபி மீனவர் சங்கத்துக்காரர் அங்கே எழுப்பிய கேள்வி. இப்போ மீனவர்கள் மற்றவர்கள் சொல்றது என்னன்னா, அண்ணன் அங்கே பவளப்பாறை இருக்கிறதா சொல்லியிருக்காரு, எங்கே இருக்கு வந்து காட்ட சொல்லுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இங்கே பவளப்பாறையெல்லாம் கிடையாது. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்து சொல்கிறாங்க, இந்த வேலை நடக்கும்போது மீன்பிடி தொழில் பாதிக்கப்படும், அதுக்கு எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும், மற்றபடி வேலை முடிந்து விட்டால் அந்த பாலத்துக்கு கீழே போட்டு போகிற மாதிரி தான் கட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து அவங்க போடுற தூண் இருக்கு இல்லையா, அங்கே பாசி படிந்து அங்கே மீன் வளம் பெருகுவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, இது வச்ச பிறகு இது வந்து எல்லாரும் வந்து போகிற மையமாக இருக்கும்போது கூவத்தை அவர்கள் சுத்தப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூவம் வந்து கழிவுநீர் கால்வாயாக மாறினதுனால தான் முக்கியமாக எங்களுக்கு வந்து மீன் வளம் அழிந்தது. அதை சுத்தப்படுத்தும் பட்சத்தில் மீன் வளம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த உத்தரவாதங்களை எல்லாம் வந்து அரசு கொடுத்துருப்பதுனால இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் தடை இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடைக்காலத்துக்கு நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த இதனால் தடைபடும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடல் நீரோட்டத்தை இது தடுத்துரும்லாம் நாங்கள் வந்து சொல்லலை. அது மீன் வளம் பெருகுவதற்கு தான் வந்து உதவும் என்பது மீனவர்களுடைய கூற்று. அந்த வகையில் அவங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்வதையும் அவர்கள் மறுக்கிறார்கள். சரி, இதெல்லாம் கருத்து. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே வராது, எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு மூச்சை கொடுக்கறதுக்கோ வாதாடுறதுக்கோ நான் வரல. சரி, ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பு வருது அப்படின்னு கூட வச்சுங்க. இப்போது அதில் புள்ளி விவரமாக நின்று வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அங்கே தான் செலவு வைக்கணும்னு நான் முடிவு பண்ணல, திமுகவில் அதை முடிவு பண்ணுறாங்க. இந்த அரசு வந்து முடிவு பண்ணது, முடிவு பண்ணதை ஒட்டி இந்த பிரச்சனை எழுது. கருத்தறியும் கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க, அதில் இவங்கெல்லாம் வந்து கருத்து சொல்கிறாங்க. இந்த பிஜேபிக்காரங்க வந்து கருத்து சொல்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது ஆலைகள் அமைப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்னு ஒரு விதி இருந்தது, அந்த விதியே மோடி எடுத்துட்டார், அது தெரியுமா அவங்களுக்கு? இல்லை. இவங்க வந்து இங்கே கருத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமான்னு எனக்கு கேட்கணும். மகாராஷ்டிராவில் பாம்பேக்கு பக்கத்தில் சிவாஜிக்கு செலவு வைக்கிறாங்க. எவ்வளோ செலவு? 3,500 கோடி ரூபா செலவு. கடலுக்குள்ளே வச்சுருக்குறாங்க, கடலுக்குள்ள. அதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனுக்கான விதிகள், அந்த விதியை அதை வந்து அனுமதிக்கலை. அங்கே வந்து ஃபட்னவிஸ் வந்து முதல்வர் மேலே டெல்லிக்கு சொல்லி இதுக்காகவே அந்த விதியில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க? அந்த இடம் யாருடைய குடியிருப்பு பகுதியாகவும் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துக்கு விதிவிலக்கு அளிக்கின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு. அப்போ சிவாஜி சிலைக்கு எப்படி கொடுக்குறீங்க 3,600 கோடிக்கு? அங்கே எப்படி கொடுத்த? இங்கே ஒரு பேனா வைக்கக்கூடாதுன்னா அங்கே எப்படி அதை கொடுத்த நீயே? விவேகானந்தர் பாறை என்பது 1980 அதுக்கு முன்னால் 70களில் அப்படி ஒன்று கிடையாது. அது வந்து ஒரு குறுசடி, குறுசடினா கிராஸ் இருக்கும் அங்கே, கிறித்தவ மீனவர்கள் வலை உலர்த்துவதற்கான இடமா அது வந்து பயன்பட்டுருக்குது. அங்கே வந்து ராணடேன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் வந்து இது விவேகானந்தர் பாறை, இங்கே வந்தப்போ அவர் அங்கே போய் தவம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விவேகானந்தர் பாறைன்னு சொல்லி, அது எம்ஜிஆர் அரசனுடைய செல்வாக்கு, கேரளாவிலிருந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் இதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. போலீஸை வைத்து கொண்டு தான் பிடித்தார்கள், மீனவர்களை அடித்து விரட்டினார்கள், மீனவர்களை கைது பண்ணி அவங்க தப்பிச்சு ஓடி இப்படி தான் அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஆக்கிரமித்து அதை இங்கேருந்து வெளியேருந்து வரக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இவங்களுக்கான ஒரு ஏதோ தங்குமிடம் மாதிரி அதை ஆக்குனாங்க. கன்னியாகுமரியிலே பல இடத்த வந்து
வளர்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. இது எப்படி இப்போ இதெல்லாம் செய்யும்போது அந்த பழைய இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் விதியெல்லாம் வந்து அப்போ இல்லை, இந்த மாதிரி புதுசாலாம் உருவாகலை. ஆனால் இது மீனவர்களை விரட்டி விட்டு உருவாக்கப்பட்டதா இல்லையா, இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? விரட்டி விட்டு தான் உருவாக்கப்பட்டது. நீ இதை எதுக்காக உருவாக்குறாங்க? இப்போ நம்ம ரவி பேசுகிறாருல்ல, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, காசி முதல் ராமேஸ்வரம் வரை இந்தியா, இது ரிஷிகள் உருவாக்கிய இந்தியா, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு வரல, இந்த மாதிரி ஒன்று உருட்டுறாங்கல்ல, இந்த உருட்டுக்கான ஏற்பாடு தான் அங்கே விவேகானந்தர் பாறை அப்படின்னு அவங்க பண்ணது. அதில் கலைஞர் செய்த சரியான விஷயம் என்னென்னா, பக்கத்தில் திருவள்ளுவர் சிலை வைக்கிறார். இப்போ வச்ச விவேகானந்தர் மண்டபத்தை எடுக்க முடியாது, அப்போ சின்ன கோட்டுக்கு பதிலாக பெரிய கோடு ஒன்று போட்டார். அதுதான் இவங்களுக்கு காண்டு. நீ வந்து சனாதனத்தை சொல்லுகின்ற, இந்துத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு ஆளுக்கு வந்து அங்கே வச்சுருக்கிறேன்னா, பக்கத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய திருவள்ளுவருக்கு அங்கே வைக்கிறார். இது தெற்க. இப்போ வடக்கே வந்து இந்த பேனா சிலை என்பது கலைஞரின் நினைவாக வைக்கப்படும் சிலை அப்படின்றது தமிழ்நாடு வேற, உன்னுடைய மரபு அல்ல இது. இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், சனாதன எதிர்ப்பு இயக்கம், சாதி ஒழிப்பு இயக்கம், தமிழ் இயக்கம், இதன் அடையாளமாக அந்த பேனா இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். இங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் கூட்டம் அதிகரிக்குது அப்படின்னு 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மரம் எத்தனையோ வெட்டியிருக்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் ஆர்எஸ்எஸ்காரன் வருவான், பக்தர்கள் பிரச்சனையில் தலையிடுவேன். சபரிமலையில் சென்ட்ரல் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் இருக்குதுங்க, பம்பை நதியில் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது, அங்கேயே குளிக்கிறானுங்க, ஓரத்திலேயே காலைக்கடனை முடிச்சுட்டு அதில் கழுவுறாங்க, அந்த தண்ணியே எடுத்து சமைக்கிறாங்க. 2003-04 சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னொரு ரிப்போர்ட், இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சவுண்ட் இருக்கு இல்லையா, இது ஒரு நாய்ஸ் பொல்யூஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு இதை தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்காரன் அவங்க பத்திரிகை ஸ்வராஜ்யால எழுதுகிறான், ஐயப்ப கோஷம் போடுவது நாய்ஸ் பொல்யூஷனா, இது எங்கள் மத உணர்வை புண்படுத்துதுன்றான். அங்கே அமர்நாத், வடக்க அமர்நாத்தில் வந்து அது கிளேசியர் தண்ணி சொட்டி அந்த குகையில் அப்படி உருவாகிறது தான் அது இயற்கையாக. அதை ஒரு முஸ்லீம் ஆடு மேய்கிறவர் பார்த்துட்டு சொல்லி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் வந்தது அது. அவங்க தான் அதுக்கு ட்ரஸ்டியாகவே இருந்தாங்க, ஒரு ஐயரும் ஒரு முஸ்லீமும், அவங்க தான் அந்த அமர்நாத் குகைக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்புறம் சமீபத்தில் 2008 தான் வந்து அரசு வந்து அதுக்கு ஒரு HRNC மாதிரி ஒரு போர்டு உருவாக்கி அதை எடுத்துக்கிறாங்க. 1.5 கோடி ரூபா அதுக்கு இவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஐயருக்கும் இந்த முஸ்லீம் அவருடைய வாரிசுக்கும். ஐயர் வாங்கிட்டார், முஸ்லீம் வாங்கலை. கோயிலுக்கும் மசூதிக்கும் விலை சொல்லி நான் வாங்க மாட்டேன், இதை நான் தான் பாதுகாத்து வந்திருக்கிறேன், எப்பவும் எங்கள் வீட்டில் தான் சாமியாரெலாம் வந்து தங்குவாங்க போவாங்க, இதெல்லாம் ஆதாரபூர்வமானது நான் சொல்கிறது. இந்த அமர்நாத்தை வச்சு தான் முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம் தூண்டியிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே கூட்டம் அதிகமாகி போய், கூட்டம் அதிகமானதுனால வரக்கூடிய பொல்யூஷன், பிளாஸ்டிக் பேகு, நெகிழி பை சொல்கிறார் அண்ணன், அந்த மாதிரி நெகிழி, மக்கள் கூட்டத்தினால வரக்கூடிய வெப்பம், இதன் காரணமாக லிங்கமே உருவாகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க அவங்க. அங்கே நடக்குது, அதை யார் நிறுத்துறது? இப்படி இது எந்த இடம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் சொல்லலாம். அப்போது இறைவனின் பெயரால், மதத்தின் பெயரால், வேறு இந்துத்துவ அரசியலுக்காக எது வேணால் செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ ஸ்டெர்லைட் போன்ற முதலாளிகள் ஆக்கிரமிப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை, என்ன வேணால் செய்யலாம். ஒரு பேனா சின்ன வச்சா உனக்கு பிரச்சனை. இதை வந்து BJP சொல்கிறாரு, அண்ணன் சொல்கிறாரு, ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லலாமான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது, PRP-க்கு அண்ணன் மட்டும் உக்காலத்து வாங்கலை, இப்போ செயலாளராக இருக்கிற சீனிவாசன் பேராசிரியர், ஆமாம், PRP மேலே மேலூர் ஸ்டேஷன், மேலூர் நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்குகள் டஜன் கணக்கில் தொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்த போது, அப்போ வந்து தாமரை யாத்திரை விட்டவங்க இவங்க, எதுக்கு? கிரானைட் கொள்ளைக்கு ஆதரவாக. அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நாம் வந்து சுற்றுச்சூழல் என்பதை ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயமும் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு விதமான சூழல் இருக்குது நாட்டில், சுற்றுச்சூழல் இப்போ எதை தொட்டாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கும், இதுலேயும் பாதிப்பதாகவே வைத்து கொள்வோம். அதை விட மிக மோசமான பாதிப்பு எதில் ஏற்படுதுன்னாக்கா, இந்த இந்துத்துவ ஃபாசிசம் அல்லது சனாதன ஃபாசிசம், இந்த அரசியல் சூழல் தான் மிக பாதிப்பானது. இவன் அரசு அதிகாரத்தில் இருந்தால் எந்த சுற்றுச்சூழலும் இருக்காது,
ஸ்டெர்லைட்டில் மக்களுடைய மூச்சு காற்றை வந்து எப்படி யார் வந்து கெடுத்தாங்களோ அவனுக்கு ஹைட்ரோ கார்பன் வயல்களை வந்து காவிரி டெல்டா பூரா வந்து கொடுத்துருக்குறான். யார்? மோடி அரசு தான் கொடுத்துருக்குது. இப்போ அண்ணன் வந்து உடைத்தெறிவேன்றாருல்ல, இதை அருணாச்சலேஸ்வரன் குழுல பேசிருக்கணும். எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. பேனாவை உடைத்தெறிவிங்க. இங்கே பஸ்ஸை உங்களுங்க உடைச்சாங்களா இல்லை அதை உடைச்சாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் ஒன்றும் அறைகூல் விடலைன்றீங்க, இங்கே வந்தால் உடைச்சிருவேன்றீங்க. இது என்னன்னு புரியல எனக்கு. எங்கே உடைத்தெறிவேன் என்று கோபம் வர வேண்டுமோ அங்கே அவருக்கு வர்றதில்லை, இங்கே வருது. அப்போ இது சூழல் மீது உள்ள அக்கறையா? இல்லை. உங்களுக்கு சொல்கிறீங்களே இது மாதிரி திருட்டு திராவிடமா, இப்படி பல விதமாக சொல்கிறீங்களா? திராவிடம் உங்களுக்கு ஒத்துக்காது இல்லையா, அதன் மீது உள்ள காழ்ப்பு இருக்குல்ல, அதுலேருந்து வருது. அல்லது அந்த காழ்ப்புன்றது உங்கள்கிட்ட இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது. சசிகலா சொல்கிறாங்க மக்கள் இப்போ அதுக்கு இன்னும் எடுத்துருங்கன்றாங்க. அங்கே ஜெயலலிதாவுக்கு வச்சுருக்கீங்க. இந்தியாவில் ஒரு கன்விக்டட் கிரிமினலுக்கு எங்கேயாவது நினைவு மண்டபம் இருக்குதா? அரசாங்க செலவில் எங்கேயாவது இருக்குதா? இல்லை, இல்லை. இங்கே இந்த கூத்து எங்கே போய் சொல்கிறது? இதை யார் கேட்டாங்க? இதை உடைப்பேன்னு சொல்ல வேண்டியதான் அண்ணன் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு, புரியல எனக்கு. இல்ல, அது சுற்றுச்சூழலை பாதிக்கல. எது சுற்றுச்சூழலை பாதிக்கல? இந்த கொள்ளையடிச்ச காசுல வச்சு எல்லாரும் போய் கும்பிடுறதா? அது என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு தனியா வேணுமா? அரசியல் சூழலே அசிங்கப்பட்டிருக்குது. இபிஎஸ் ஓபிஎஸ்னு ரெண்டு கும்பல் வந்து காலில் விழுந்து கிடக்குறாங்க, பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் அரசியலை நாசமாக்குனது இவர்கள், எம்ஜிஆர் வழியில் வந்தக்கூடிய இந்த வாரிசுகள். அது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை? அந்த கட்சியில் பிளவு ஏற்பட்டாக்க நான் பேச்சுவார்த்தை நடத்துவான்றீங்க அங்கே போய். அப்போ தமிழருக்காக குரல் கொடுக்கறதுன்னா இதெல்லாம் உடைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். தெரிவு பேசுறீங்க, எழுதாத பேனாவுக்கு செலவழிக்கிறீங்க, ஆயுத பூஜையில் வந்து எழுதுற பேனா வச்சு கும்பிட்டா வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க. பேனா வந்து கும்பிடுவதற்காக வைக்கப்படுவதில்லைங்க, கும்பிடுவதை எதிர்த்து எழுதியவருடைய பேனா இது, வணங்குவதை எதிர்த்து எழுதியவருடைய பேனா, அடிமைத்தனத்தை எதிர்த்து எழுதியவருடைய பேனா. அதை நாம் ஒரு நினைவு சின்னமாக ஆக்குகிறோம். இது அப்படிதான் பார்க்கணும். இது வணங்குறதுக்காக உருவாக்கப்படும், சிலை வணக்கத்துக்காக இது உருவாக்கப்படுவது அல்ல, அதற்கு எதிரானது. அதனால தான் பல பேருக்கு காண்டா இருக்குது இது. அப்போ சூழல் பற்றி பேசுபவர்கள் அதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றா பேசிக்கிட்டு ஒரு புனித தத்துவம் மாதிரி அதை பேசி கொண்டிருப்பது என்பது எதிர்த்தரப்புக்கு தான் வந்து பயன்படும் என்பதை உண்மையிலேயே சூழல் அக்கறையுடன் பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து உணர வேண்டும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேயும் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, முன்னுரிமைன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு முன்னுரிமை? நாம் இதற்கு முன்னுரிமை தர வேண்டும். அந்த பேனா நினைவு சின்னத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, சனாதனத்துக்கு எதிரான ஒரு குறியீடு, சனாதனத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு கவசம் என்ற முறை, நாங்கள் வேற என்று அறிவிப்பதை ஒரு டிக்ளரேஷன். இது அந்த பக்கம் திருவள்ளுவர் சிலை போல், இது வந்து ஒரு பிரகடனம் என்ற முறையில் தமிழர்கள் எனப்படும் நாம் அனைவரும் ஒன்றாக நம்முடைய அடையாளமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கலைஞர் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வேணால் யாருக்கு வேணால் இருக்கலாம், அது என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் அதெல்லாம் ரெண்டாம் பட்சமானது. சனாதனத்துக்கு எதிரான இந்த போராட்டம், அந்த ஃபாசிசத்தின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம், அதுதான் முக்கியமானது. உடைத்தெறியப்பட வேண்டியது அதுதான் என்பதை தம்பிகள் உணர வேண்டும். நிறைய விஷயங்கள் காரசாரமாக பேசியிருக்கிறோம். இன்னும் நாம் தமிழர் தம்பிகள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தம்பிகள் வசவுகளோடு கொஞ்சம் சிந்திக்கவும் வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நேர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.